சொல்லுங்க என்ன பார்க்க போறோம்னா, அந்த பிள்ளைஜர் வந்தேன் வந்து என்ன மறுபடியும் பிராங்க் பண்ணிட்டு போயிட்டாங்க. வந்து என்ன சரியா அடிச்சுட்டான், பார்த்துருப்பீங்க யாருமே லைட்டா டேமேஜ் ஆயிருக்கும். நான் ஷீல்ட போயிருக்குன்னே மறந்துட்டேங்க. ஸோ அப்போ நான் லேட் ஆச்சு இவ்வளோ. ஸோ அதுக்காக அயன்குளம் எல்லாம் உருவாக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பார்த்தா அயன்குளம் உருவாகிற மாதிரியே தெரியல கைஸ். நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் யூடியூப் பார்த்தா சொல்லுவாங்க பண்ணால் அயன்குளம் உருவாகலாம். பார்த்தா அது பொய்யே நினைக்கிறேன். என்ன பண்ணுறோம்னா, நேராக போய் இந்த பெட்டு கைஸ், ஏகப்பட்ட பிரச்சனை கைஸ். போன வீடியோவில் நான் இருக்கேன் ட்ரை பண்ணுறேன் கைஸ். 19 நிமிஷம் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் டெலிட் ஆகிடுன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண பயங்கரமாக அவன் என்ன பண்ணுவாங்க கைஸ், ட்ரேடு பண்ணுறான். அப்படியே வாங்க போகிறேன், எனக்கு அது ரொம்பவே முக்கியமானது. ஒன்று அதை வச்சு ட்ரேடு பண்ணனா எனக்கு ஒரு போ கிடைக்கும். சரி, நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபுட்டெல்லாம் நம்மளுக்கு தேவை கைஸ். அதுக்காக அதை ஸ்டிக் ரெடி பண்ணுறேன். இந்த ஸ்டிக் உன எத்தனை தடவை தூக்கி போட்டிருக்கேன் ஸ்டிக், ஆனால் இந்த தடவை நீ தான் ஹெல்ப் பண்ண பாரு. ஸ்டிக்கில் தான் நம்ம போவோம். பாருங்கள் ஐஸ், நல்லா இன்னைக்கு வாட்டர் பாட்டில் இதுலேயும் ஊற்றி அப்படியே போகலாம். பட் எனக்கு கழுப்பு கைஸ், ஏன்னா ஆனால் ஒரு பயம் என்னென்ன, இப்படி இவன் வரலாம் கைஸ் ஜாம்பி எல்லாம் வந்துட்டானா என்ன பண்ணுறது, வில்லேஜரையும் வந்துட்டான் அப்போ ஜாம்பி வர மாட்டானா. ஸோ பார்த்தா ட்ரேடை பாருங்கம்மா, வர லெவலில் இருக்கும். ஃபெயிண்ட்டுக்கு கிராவலுக்கு என்னமோ போடு, ஒரே ஒரு எம்பரா தானா. ஐயோ சாரிடா டேடே, சாரிடா டேடே, சாரிடா. ஓகே டாக்டர், இப்போ மொத்த உண்டு உனக்கு செலவு பண்ணுறேன். ஆனால் நல்ல பையனாக கொடுத்தணும். இதெல்லாம் கூட்டலை கைஸ், வேற மாட்டாங்க. வாட்டர் பக்கெட் ஒரு சூப்பராக இருக்கேஸ். நீங்களும் இந்த மாதிரிலாம் நினச்சின்னா இங்கே வாட்டர் பக்கெட்லேயே வெளில போட்டுருக்கேன். அப்போ தான் வில்லேஜர் வெளில வர மாட்டான். லேட்டரில் வெளில வந்துட்டான், நான் வர மாட்டான்னு வச்சு போட்டேன் கைஸ். டக்குன்னு வெளில வந்துட்டான். அதுக்கு தான் மேலே ஒரு பெட் இருந்துச்சு. பார்த்துருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை உண்டு, 6. வேற லெவலு கைஸ். நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், டக்கு டக்குன்னு ஸ்டிக்காக பரப்புறேன்னு செய்ய போகிறேன். ஐயோ பட்டனை நான் கேட்டேன் கைஸ், அதுவும் இருக்கட்டும் போனால் போட்டு. இன்னும் ஒரே ஒரு எம்ப்ராய்டி கிடைக்கும், நம்ம அன்லாக் ஆகிருந்தோம் கைஸ் அடுத்த லெவலுக்கு. அப்போ தான் என்னால் போர் ரெடி பண்ண முடியும். டே குடா குடுடா, டே 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 டே, மனசாட்சி இல்லாமல் சொல்லாதடா. கைஸ் என்கிட்ட அவன் மொத்த ஊட்டி எடுக்கிறான் கைஸ். ஆக்ஸ் பவரும் போது கைஸ், என்கிட்ட வேறு அயன் இல்லை கைஸ். ஸ்வாட் வச்சு பண்ணால் நல்லா இருந்திருக்கும், இல்லை ஷவல் வச்சு பண்ணிடுவோம் கைஸ். என்கிட்ட ஒரே ஒரு அயன் தான் இருக்குது. என்ன பண்ணோன்னா, இது இவ்வளோ பெரிய மரம் கைஸ், இது வந்து மொத்தமாக ஊட்டி இவ்வளோ கிடைக்கும். அப்போ 7 இது கைஸ். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இது பண்ணிட்டு டக்கு 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 டக் 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 டக 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 டக் டக். ஏகப்பட்ட ஸ்டிக் இருக்குது கைஸ், நான் எதுக்குன்னா அவன் அன்லாக் பண்ணுறதுக்கு தாங்க. ரெண்டு எம்பராய்டு ஏற்கனவே இருக்கு. முன்னாடி நான் அன்லாக் பண்ணுறதுக்கு நான் பண்ண பட போகிற கஷ்டம் எவ்வளோ இருக்க போதும். ஸோ இவன் இன்னுமே உருவாக்கலை. ஒரு 19 நிமிஷமும் ஒரு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், இவன் இன்னும் உருவாக்கவே மாட்டான். டே ஐயோ, எம்பராய்டா கிராவலாம், அப்போ ஃபின்ட்டாம், ஃபின்ட் 28. பார்க்க உனக்கு எப்படிடா தெரியுது, அடிக்கவும் மனசு இல்லை, அடிச்சு தான் என்ன பண்ணுறது.
விட்டுறதோ. சரி விட்டுருவோம், இவனை கண்டுக்க தேவையில்லை கைஸ். இவன் ஒரு ஆள் ஆளை விட்டுருவோம். நம்ம வழக்கம் போல உள்ள ஷேஸ் பண்ணிடலாம். வாங்க கைஸ் ஷியர் ஷேஸ் பண்ணிடலாம். வாங்க ஷியர். நம்ம ஆடு ஃபார்ம் தான் கைஸ் ரொம்ப பெஸ்டாகிட்டே வருது. நம்ம மாட்டு ஃபார்மில் மொத்தம் ஒரு ரெண்டே ரெண்டு பேர் தான். என்ன பண்ணுறோம்? ஷியர்ஸ் இந்த ஒரு இடத்த மட்டும் ஏன் தெரில இவ்வளோ பேர் இருக்கானு. இனியும் அரைச்சிருக்கீங்க? ஆ, இவன் இவனே எடுத்தாச்சு. இதான் கைஸ் பாருங்க, நம்மகிட்ட உள் நம்மகிட்ட உள்ள ஏகப்பட்ட சேர்ந்துட்டே வருது கைஸ். படி இவங்க நப்பாவோம். அப்போ நாங்கள் யார் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கைஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எஸ் கைஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். சூப்பர் கைஸ் இப்படி பண்ணா ரொம்பவே பிடிச்சிருக்கேன். கைஸ் இப்படி பண்ணா கேக்ஸ் தான் அடைய முடியும். என்ன ஆக்சஸ் அதுக்கு ஸ்பீடாக கோழிக்கிட்ட எடுத்துட்டாங்க கைஸ். எடுத்துல்லை. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது கைஸ். பாய் பாய் கைஸ். அப்படின்னு வர மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தனால கைஸ் அவன்கிட்ட எம்ப்ராய்டு கொடுத்து ஏதாச்சும் வாங்க முடியுதான்னு பார்ப்போம். இவனை முதல்ல இங்கே உட்கார வைக்கணும், இந்த போட்டில் உட்கார வைக்கணும் கைஸ். அட யாருடா நீங்கள் அடைச்சை பாருங்க கைஸ். எனக்கு எவ்வளோ எவ்வளோ கொடுமைகள் நடக்குது. எனக்கு மட்டும் தான் நடக்குதா இல்லை உங்களுக்கு தான் நடக்குதா? ஓகே, என்ன பண்ணுறோம்? டே நான் ரொம்ப கடுப்பில் இருக்கேன். ஒழுங்காக போ, போய் ஏறு. ஆ, ஏறிட்டா கைஸ். டே என்னை ரொம்ப வெறுப்பேத்தாத. இந்த போட்டில் போர்டுன்னு கேட்க மாட்டேங்குது. வந்துச்சு. இதுதான் கைஸ் நான் அந்த வில்லேஜரையும் கொண்டு வந்தேன். பாட்டு கண்டிப்பாக கொண்டு வரேன். பல வருஷங்கள் ஆகிடும் கைஸ், கண்டிப்பாக சொல்கிறேன். நான் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிறேன். உனக்கும் வேணுமா? போ தானே உன் வீடு. அந்த வில்லேஜர் கூட என்னை ரொம்ப கடுப்பேற்றல, நீ என்னை ரொம்ப வெறுப்பேற்றுறடா. அதுதான் உனக்கு இந்த ஒரு மானகட்டைக்கு ஒரு கேவலமான வீடு. இல்லை ஒரு பெட்டு கூட கிடையாது. புரியுதா? எல்லாம் உன்னோட தப்பால் தான். புரியுதா? அட அப்படியே கடை என்ன அங்கே போய். இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம போய் தூங்கலாம் கைஸ். வாங்க கைஸ் நேராக போய் தூங்கியாச்சு. என்ன பண்ணுறோம்னா ஓடு ஓடு ஓடுன்னு ஓடியாச்சு. அவனை போய் மறுபடி கண்டினியூவாக பிடிச்சி உடச்சிடலாம் கைஸ். வாங்க. யாருடா நீ? இந்த மாதிரிலாம் பண்ணினா நான் எங்களுக்கு தெரியாது. ரொம்ப புதுசாலிடா நீ. என்ன பண்ண யாருக்குமே தெரியாது. இல்லை அது அதுதான்டா உனக்கு அடையாளமா போட்டு இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ட்ரேட் வச்சா கண்டுபிடிச்சிட்டேன். வேற லெவல் கைஸ், ரொம்ப ரேரான வச்சுருக்கான் நீங்கள். பட் இவன்ட்ட எனக்கு காசு கொடுத்து அவங்க பிடிக்கல. டே சாண்டுக்கு இவ்வளோவா? உனக்கு நம்ம பண்ணாது ஸ்லிம் ஸ்லைம் பால்னு உங்களுக்கு தேவை தான். பட் எனக்கு ஐஸ் தேவை. எது எடுக்கலாம்? அதுமே தேவையில்ல, இதை எடுத்துப்போம். டே எங்கே இருக்க? இங்கே சவுண்டு ஏற்றி பார்ப்பேன். அவன் கத்துற சவுண்டு கேட்குறாரு. ஆ, கேட்குது கேட்குது. அப்படின்னு இங்கே தான் இருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம்னா பொறுமையாக உடச்சி 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 அப்படியே காபல் ஸ்டோன் வர வரைக்கும் அப்படியே உடச்சி 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 நீ கொண்டு வந்துடலாம் கைஸ். அப்படியே உடச்சி 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 அவன் பாவம் கைஸ். இன்னும் எவ்வளோதான உடைக்கணும் அப்படின்னு
இல்லைன்னு கொஞ்சோண்டு உடச்சா போதும். யாருடாலே அந்தரத்தில் பறக்கிற அதான பார்த்தேன். ஸோ பார்த்தீங்களா, இங்கே அப்படியே உடச்சிடலாம். ஸோ வாங்க கைஸ், டப்புன்னு இப்போ மேலே போகிறதுக்காக ட்ரை பண்ணுவோம். இதுக்கு தான் வயசுலாம் அவன்கிட்ட வாங்கலாம் கைஸ், புரியுதான். என்ன பண்ணுறோன்னா, நம்மகிட்ட டர்ட் இவ்வளோ இருக்குது, சும்மா தானே டர்ட் இருக்குது. அது என்ன பாரு கைஸ், நானே என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு இன்னும் ஒன்று பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்க. கடைசி ரொம்ப ஜஸ்ட் யூஸ் அம்மே, என்ன கொடுமை கைஸ், எனக்கு மட்டும் இதை நடக்குதா இல்லை உங்களுக்கும் இது நடக்குமா? அந்த கொடுமையை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. என்னடா இது, இன்னும் வர மாட்டேங்குது. வச்சாச்சு 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 இதுமாதிரி பண்ணக்கூடாது கைஸ். பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் கஷ்டப்பட்டு இதை முடிச்சிருக்காங்க. டர்ட்லாம் வாங்கக்கூடிய அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன்னா, யாரும் உள்ளே போக முடியாத அளவுக்கு நான் அப்படியே அடைக்க போகிறேன் கைஸ். உள்ள தானே யாருக்குன்னு தெரியக்கூடாது, ஏன்னா சாம்பி வந்து அடிக்கிறான். வந்து எம்ப்ராய்ட்டாக ஏகப்பட்டது, ரொம்ப ரேரானதெல்லாம் இருக்குது. எம்ப்ராய்ட் கொடுத்தான், அதை நான் வாங்குறதுக்காக எல்லாத்தையும் பத்திரமா இவனை வச்சு பார்த்தீங்கன்னா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கைஸ், ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்பானாக மாட்டுறான். அவங்களே வேறு நான் வம்பிழுத்து வேறு விட்டேன். டே அயன் கோலம்லாம் எந்த இருக்காங்கடா, நீங்கள் தான் ஒரு ஆளாடா அப்படின்னு சொல்லி வம்பிழுத்து விட்டேன். கண்டிப்பாக தினமும் இந்த வழியாக தான் கைஸ் வராங்க. நான் ஜஸ்ட் கிராஃப்டை ஓப்பன் பண்ணாலே இந்த கிராஃப்டில் தானே வருவேன். அவங்க தினமும் இந்த இடத்துக்கு தான் கைஸ் வராங்க. ஸோ இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அது இல்லாமல் என்னோடய கேள்வி நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் பிடிச்சி இது ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணாலே எடுத்துக்கோங்க. வேறு லாங் நானும் பிசி பேர் ஆகிட்டேன் கிராஃப்டில். ஜெஸ்ட் கிராஃப்ட் சாரி, ஜெஸ்ட் கிராஃப்டில் பிசி பிளேயர் ஆகுன சுதன் கேமிங் முதல் முதல்ல பிசி பிளேயராக இருப்பார். அதுவும் அவர் யூஸ் பண்ணுறது மொபைல். ஸோ பார்த்தா இதோட இந்த வீடியோ முடிச்சு பாய் பாய் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் கைஸ் பாய். மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சூப்பர் ட்ரிக் கைஸ் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து மொத்த கற்பண்டியே நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு கதருவான், ஐயோ என் கார் பண்ணிட்டு போச்சே. கரெக்டாக முப்பத்தி பரப்போம்னா ஆகும். அவன் வீட்டு மேலேருந்து பண்ணுங்கள் கைஸ். ஸோ நம்ம இதை அங்கேருந்து வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு டைம் டிசைன்ஸ் பண்ண போகுது கைஸ். இந்த இடத்த நான் டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் என்ன பிளான் போட்டேன்னா, இதுதாங்க போட்டேன். நடுவில் வேறு ஒரு கலர் போடலாம். அப்புறமா தான் ஃபுல்லாகவே வசந்தம் கேமிங் மாதிரி ஒயிட்டாகவே வச்சிடலாம்னு நினச்சேன். ஸோ பாய் பாய் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் அண்ணன், பாய் 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 கைஸ் பாய். ஓகே பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிக்கலாம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது ஒரு பாருங்க கைஸ். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாவை சொல்லியிருக்காங்க கைஸ். என்கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராஃப்டில் உள்ள சீடு கூட அதில் மைண்ட் கிராஃப்டில் வந்துட்டாங்க. பட் நான் நார்மலான இன்ஸ்டாகிராஃப்ட் தான் கைஸ் விளையாடுறேன். அதில் மல்டிபிள் பிளேயர் இருக்காது. ஸோ அது வெறும் வெறும் போய் கேட்டு பார்க்காதீங்க, என் மேப்புக்குள்ளே வரலான்னு. -0
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா கைஸ், இதில் கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது. சமரகம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் மெயின் கைஸ். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒன்று தேங்க்ஸ் கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 83 சப்ஸ்கிரைபர்ஸ் அதுவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு கைஸ். சூப்பரில்ல, என் ஹெல்மெட்டை கட்டிட்டு அதை கொண்டாடலாம். ஏ வேற லெவல் கைஸ், வேற லெவல், வேற 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 லெவல். ஏ சூப்பர் கைஸ். ஏ அதுக்காக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பர்சன்ட் சார்ஜ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிய போகுது கைஸ். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பர்சன்ட் சார்ஜ் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள். பாய் 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 பாய். அப்படியே மறக்காமல் அந்த கமெண்ட்லாம் பண்ணிட்டு கைஸ், இந்த கமெண்ட் பண்ணுவோம்.